ha scritto le parate. இதை கடுமையாக தேவன் சொல்லவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்று கொடுத்த வார்த்தையை முதலாவது வாசிக்க எடுத்துக் கொள்ளலாம். மத்தேயுவின் சுவிசேஷம் 16 அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக் கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் தம்முடைய மக்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக் கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கை வார்த்தையை மீண்டும் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஜபம் பண்ணார், நல்ல ஜபம் பண்ணார். கேட்டீங்களா? எத்தனை பேர் கேட்டீங்க? என்ன ஜபம் பண்ணார்? உங்க மரணமா?
நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க நினைச்சீங்கன்னா போதும், ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் தெரியுமா, சிக்னல் கட் பண்ணிடுவார். என்ன பண்ணிடுவாரு, எனக்கு வர சிக்னல் கட் பண்ணிடுவார், நான் நிறுத்திடுவேன், நீ கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நேரம் போய் பண்ணிக்கிறாரு, லேப்டாப்ல லேட் பண்ணிக்கிறாரு, ரொம்ப நேரம் போய் வந்து ஐயோ வேற ப்ரோக்ராம்ல வச்சிருந்துருமே அப்படி பயக்கிறாங்க. நீங்க நினைச்சீங்கன்னா ஆரம்பிச்சிருவாரு, என்ன பண்றாரு, உடனே சிக்னல் கட் பண்ணுவாரு. எனக்கு ஆ பயணம் என் கூட வந்துருது சார், தம்பி என்ன தப்பு நிறுத்திட்டீங்கன்னு நிறைய நேரம் நடந்திருக்கு. அந்த மாதிரி பேசினே இருப்பேன், தப்பு நிறுத்துறாங்க, அவன் கட் பண்ணிட்டேன், நான் இல்லைப்பா நான் ஒன்றும் பண்ணேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வரைக்கும் வரும், இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னா இல்ல போதையா வேண்டாம் இதுக்கு மேல பேசாதீங்க அப்படின்னு நீங்களே மனசுல நினைச்சா போதும், அவர் என்ன சுவிச் ஆஃப் பண்ணிடுவார். ரைட்டா, அது அது நான் உங்களுக்கு இது கொடுக்குறேன், பர்மி கிராண்டட், நோ ப்ராப்ளம், அதனால கவலைப்படாதீங்க. சரி, ஆனால் பிரயாசம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அவருக்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல சந்தோஷமே இல்லாம இருக்கிறீங்க பலர், சந்தோஷமே இல்லை இல்ல, உஷ்ணம் ரொம்ப உஷ்ணம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா. ஆனாலும் கர்த்தரை கேளுங்க, ஒரு குளிர்ந்த காற்று வீசப்படுதுன்னு சொல்லுங்க, கண்டிப்பா செய்வோம். பல இடங்களில் நடந்திருக்கு, பல இடங்களில் இந்த மாதிரி நேரத்தில் நடந்த ஆராதனையில நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஆண்டவரே ஒரு நல்ல குளிர்ந்த காற்று வீச செய்யுங்க சுவாமி, வசனங்கள் எங்களுக்கு லகுவாய் புரியட்டும் ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று கேட்டிருக்கிறோம். அதை அப்படியே செய்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. சரி, இப்ப மூன்றாவது ஆராதனை முறை, மறுபடியும் ஒரு முறை புக்கு வச்சிருக்கீங்க, யாராவது ஆராதனை முறை மூன்றாவது இருக்கா, தெரியமாட்டேங்க. நன்றியோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசிங்கள். இதுதான் சொல்லப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம், அர்த்தம் சொல்லுங்க, அதுக்கு என்ன அர்த்தம், மீனிங் என்ன சொல்லுங்க. நீதா தப்பா, தப்பான முறையில் நான் சொல்றேன், நான் நிறைய பேர் வந்திருக்கிறேன், இது புதுசு கிடையாது, நான் நிறைய பேர் சொல்றேன், நீங்க தப்பா சொன்னா கூட என்ன சொல்ல மாட்டேன், தப்புன்னே சொல்ல மாட்டேன், கரெக்ட் தான் சொல்லுவேன் சொல்லிக்கிறேன் இல்லையா. ஆமா, அதனால தைரியமா பேசலாம், தப்பு கிடையாது சொல்லுங்க. பத்தியா பத்தியா சீக்கிரம், ஐயோ சண்டே இன்னும் ஐயா டூர்லாம் போயிட்டு வந்தீங்களா, டூர்லாம் வந்தியா, வந்த பத்தியா, அந்த டயரா, அந்த டயரா சொல்லுங்க சீக்கிரம். மாமா மறுபடி வாசு வாசு சொல்லுமா, என்னமா ஏமா வாட்டாமா குடிச்சிடலாமா நாரடி ஐயோ சத்தமே கேட்டேன், அப்படியே படிக்கலாம் கேட்டேன், நான் என்ன சொல்லுமா அதுக்கு அர்த்தம் தான் கேட்டேன், நான் படிக்கலாம் சொன்னேன் அதாவது கர்த்தருடைய நமக்கு ஜீவனை கொடுத்ததே இல்லையா, கர்த்தருடைய கிருபை தான், நாம் ஜீவனோடு இருப்பதே கிருபை தான். ஒவ்வொரு நாளும் இல்ல ஒண்ணு வேண்டா, தூத்துக்குடியை நினைச்சு பாருங்க, தூத்துக்குடியை நினைச்சு பார்த்தாலே போதும், இப்ப நடந்தே இப்ப நடந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி அங்க மூணு நாலு நாளா, அது அது நூறு நாளாவே அவங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறாங்க, கடந்த இன்னும் நூறு நாள் இல்ல 1980 70களிலிருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு,
தொடர்ந்து பின்னாடி நிறைய பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில. ஆனா நீ ரொம்ப சமீபம் பாத்தீங்கன்னா ஒரு 100 நாள், அந்த 100 நாள்ல ஒரு 4 நாளா ரொம்ப பிரச்சனை. அந்த குடிக்க தண்ணியோ உணவோ ஏன்னா எல்லாம் கடையெல்லாம் சாத்தியாச்சு. இதுல கொடுமை கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் செத்துட்டாங்க, கண் எதிர்ல நிக்க வச்சு சுட்டுட்டாங்க இல்லையா. எவ்வளவு கொடுமை! அந்த இறந்தவர்களுடைய அந்த உறவினர்கள் எந்த நிலையில இருப்பாங்க யோசிச்சு பாருங்க, யோசிச்சு தெரியுதா? அப்ப அப்ப சுத்த கிருபை தானே நாம இங்க நல்லா இருக்கிறது, நாம இங்க ஆராதனைக்கு வர்றது, நமக்கு ஜீவன் இருக்கிறது சுத்த கிருபை தானே. அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, நன்றியங்களான இருதயத்தோடு அவர் பிரவாச பிரகாரங்களில், பிரகாரங்கள் அவருடைய ஆலயத்தில் பிரவேசியுங்கள் இல்லையா. என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் முடிச்சிருவேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிறீங்க போல இருக்கு. ஒருவேளை டூர் போயிட்டு வந்த வயக்கு வருதோ தெரியல, எதுவுமே தெரியல எனக்கு. சரி, அப்ப அப்ப ஆண்டவர் நன்றி அறிகளான அந்த மனதோடு இருதயத்தோடு துதிகளோடு ஆண்டவருடைய பிரகாரங்களிலே பிரவேசிக்க நம்மை சொல்லி இருக்கிறார், அழைத்து இருக்கிறார். ஆனா அப்படி வந்திருக்கிறோமா? முதல் கேள்வி. ஆமாண்டாரு வந்திருக்கிறோமா? நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ போனோம், போனா போதும், சும்மா போய் தலையை காட்டிட்டு வந்துடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நாம வந்திருக்கிறோம். அதுவே மிகப்பெரிய தவறு என்று நான் சொல்லுகிறேன். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, இன்னைக்கு வாசிங்கள் வருவாங்க வேத பகுதி, பழைய ஏற்பாட்டு பகுதி. என்ன பழைய ஏற்பாட்டு பகுதி வாசிச்சோம்? ரெண்டு ஒன்னு சாபமே பாருங்க, ஒன்னா ரெண்டா அதுலேயும் டவுட்டா இருக்கு நமக்கு. ஒன்னு சாபமே அதிகாரம் மக்களுக்கு முதல் ராஜா, முதல் ராஜா யாரு? சவுல் ஏற்படுத்தினதே அவர். ஆனா அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு வச்சுக்க, அவர் வந்து ஆண்டவர் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக இருந்தார், அவரை தள்ளிட்டு எனக்கு ஒரு ராஜா கேட்டாங்க, ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஏற்படுத்தின பிறகு அதே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரெக்டா? நான் கடந்த முறை இங்க பேசுறேன்னு தெரியல. ஆதியாகவும் 6வது அதிகாரம் 6வது வசனம், மனுஷனை உண்டாக்கினது கர்த்தர். ஆமாங்க, பாத்தீங்களா, மனுஷனை உண்டாக்குறதுக்காகவே கர்த்தர் மனசாப்பட்டார் இல்லையா. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது கேக்குதா? அப்ப என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், பூமியில மனுஷனை உண்டாக்கினது அவருக்கு மனஸ்தாபமாக இருக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமையலாமா? எதுக்கு வரும்? அட்லீஸ்ட் ஆண்டவர் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, தப்பாயிடுச்சு, இனிமே நான் பண்ண மாட்டேன், நான் மாறணும், ஆனா முடிய மாட்டேங்குது, எனக்கு உதவி செய்யுங்க, நான் என்ன பண்ணணும் எனக்கு கத்துக் கொடுங்க, எப்படி தெரியல இல்லையா. பஸ் பிரச்சனை இருக்குது, கூட்டத்தோட கூட்டமா வர வேண்டியிருக்குது, பஸ்ஸே கிடையாது கிடையா, நடந்து வர வேண்டியிருக்குது, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது, இவ்வளவு பிரச்சனையிலையும் என் வாழ்க்கையே நான் ஓட்டணும்னா எப்படி ஓட்டுது? அதுக்கு என்ன வழி? கேட்கமா வேண்டாமா? எதையுமே கேட்க மாட்டேன்னா நான் இருக்கிற மாதிரியே இருந்து ஓடிட்டு இருப்பேன், எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சொல்யூஷன் கிடையாது இல்லையா, சொல்யூஷன் கிடையாது. அப்ப சொல்யூஷன் இல்லாம என்ன பண்றோம்? நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கு தெரியுமா? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? இப்போ அதுல வாசிச்சு என்ன சொல்றாரு, கர்த்தருடைய பிரகாரத்துல எப்படி வரணுமா? நன்றியோடு வரணும், துதியோடு வரணும், மகிழ்ச்சியோடு வரணும், சந்தோஷத்தோடு வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாம என்ன வாழ்றோம்னு சொல்றோம் இல்லையா? இப்ப பாவம் மன்னிப்பு ஜெபம் பண்ணோம் தெரியுமா? எத்தனாவது ஜெபம் பண்ணோம்? பாவம் மன்னிப்பு இப்ப பண்ணுமே, வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? என்ன பாடம் வாசி பாருங்க, 2வது பாவம் அறிக்கை கரெக்டா? அதான் வாசிச்சோம், கொஞ்சம் வாசிங்க. எங்கள் தன்னையா கடவுளே நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும்
எவ்வளவு சொல்ல போறோம்? நான் புரியுதா கேட்கிற கேள்வி? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? எவ்வளவு நாளைக்கு சொல்றதா உத்தேசம்? உண்மைதானே? எவ்வளவு நாளைக்கு இதே வார்த்தையே சொல்லுங்க. என் நினைக்கிறாலும் என் செய்கிறாலும் என்னுடைய பார்த்து பாருங்க, வார்த்தையினாலும் செய்கையினாலும் நினைவினாலும் உமக்கு விரோதமாய் இல்லையா பாவம் செய்தோம் என்று பாருங்க. அதை புரிந்து கொண்டால் அதன்படி நடந்தால் நாம் மாற முடியும். ஏன்னா இதையே நாம கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தா அவர் வரப்படுற இல்ல எக்கால சத்தம் வாழ்ந்து துணிக்கும் அவர் வருவார். அப்ப அவரை எதிர்கொண்டு போகக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நாம் இதோடு நம்ம வாழ்க்கை முடிந்து போகாது, நான் இப்படி இதோடு முடிஞ்சிடாது, இந்த பூமியிலேயே என்னுடைய வாழ்வு முடிந்துவிடும் என்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. இதை விட இன்னொரு வாழ்வு இருக்கிறது, அது தேவனோடு இணைந்த வாழ்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் திட்டம். அதனாலதான்